வெல்கம் டு அரசவை அட்டில். இன்னைக்கு நான் பார்க்க போறது கிறிஸ்பி கார்ன் சில்லி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு பார்க்க போறது கிறிஸ்பி கார்ன் சில்லி. அதுக்கு தேவையான பொருள் என்னன்னா, கார்ன் எடுத்துக்கோங்க. கார்ன் எடுத்து வேக வச்சு அதை உதுத்தி எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி இருக்கக்கூடாது. கிளாத்தில் போட்டு அதை நல்லா உணர வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி இருந்துச்சுன்னா அது நல்லா கிறிஸ்பியாக வராது. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் கார்ன்ஃப்ளவரும் மைதாவும் நான் சேர்த்து பரட்ட போகிறேன். அதுக்கு கார்ன் ஒரு ஸ்பூனு, மைதா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு பரட்டிட்டு மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக கானியும் மைதாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எவ்வளோ குவான்டிட்டியோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு அட்லீஸ்ட் 3 ஸ்பூன் அளவு தேவைப்படும். பொறிச்சு எடுத்த பிறகு திருப்பி இதை வணக்கிறதுக்காக கேப்சிகம், ஆனியன், ரெட் சில்லி, க்ரீன் சில்லி, ஸ்ப்ரிங் ஆனியன், பூண்டு பொடியாக நறுக்கிக்கோங்க. அதுக்கடுத்து டொமேட்டோ கெச்சப்பு, சில்லி கெச்சப்பு இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ கார்ன் எடுத்துக்கலாம். கார்னு ட்ரையாக எடுத்துருக்கோம், தண்ணி இருக்கக்கூடாது. எடுத்துட்டு இதில் லைட்டாக உப்பு சேர்த்திக்கோங்க. ரொம்ப அதிகமாகவும் வேண்டாம், லைட்டாக சேர்த்துனாவே போதும். அதுக்கடுத்து ரெட் சில்லி கொஞ்சம். யாரும் இல்லைங்க, என் பாப்பா தான் எடுத்து சாப்பிட்டுட்டுருக்கா. ஏன்னா இது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், இப்பயே சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. விதையை எடுத்துருங்க. விதையை எடுத்துட்டு ரெட் சில்லி மட்டும் 2 போட்டுக்கோங்க, க்ரீன் சில்லி 2 போட்டுக்கோங்க. இது ஸ்பைசி தெரியாது, ஏன்னா விதை இல்லை, அதனால் ரொம்ப ஸ்பைசியாக இருக்காது, சாப்பிட்றப்பையும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கேப்சிகம் ஒன்று பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நான் செஞ்சு வச்ச உடனே காலியாகிடும், அந்த அளவுக்கு இருக்கும். நீங்கள் எப்பயும் செய்கிற அளவை விட ஒரு பங்கு சேர்த்து செஞ்சால் தான் குக் பண்ணுற உங்களுக்கு கொஞ்சம் நச்சம் கிடைக்கும்.